ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். தேங்க்யூ சோ மச் ஆல். அண்ட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஒரு 10-12 நாளா சரியா வீடியோஸே வரது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி சின்ன டீட்டெயில்டு வீடியோ ஒன்று மேக் பண்ணிட்டு அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 29th January, ஆக்சுவலாக 29th January பார்த்தீங்கன்னா சண்டே. எவ்ரி சண்டே வந்து நான் ஆப்பில் லைவ் போவேன். ஸோ ஆப்பில் லைவ் போனேன், எஸ்எஸ்சி கோர்ஸ்க்கு தனியாக லைவ் போனேன், ரயில்வே கோர்ஸ்க்கு தனியாக லைவ் போனேன். ஆக்சுவலாக ஒய்ஃப்க்கு அந்த சண்டேவே கொஞ்சம் உடம்பு நார்மலாகவே இல்லை, ஓகே, கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. நான் லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ எப்போ வேணாலும் டெலிவரி இருக்கும், மேபி நான் நெக்ஸ்ட் சண்டே கூட லைவ் வர முடியாமல் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மொமெண்ட்டாக லைஃப்பில் இது இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் யூடியூப்ல ஷேர் பண்ணதில்லை. அந்த லைவ்லேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக, ப்ரோ உங்களுக்கு பயம்தான் 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 அப்படியே லைனாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அது எப்படியோ அவங்களுக்கு தெரியவனே தெரியல. கிட்டத்தட்ட 90% மெசேஜில் இதை தான் சொல்லியிருந்தேன், பாய் தான் பாய் தான் பாய் தான் அப்படின்னு. ஸோ அந்த சண்டே நைட்டு இல்லையா, சண்டே நைட்டு 2:41 அது மண்டே ஆகிடும் இல்லையா. அந்த மண்டே மார்னிங் கரெக்டாக பையன் பிறந்துட்டான். எக்ஸாக்டாக நைட்டு 12:30 நான் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் ஒய்ஃபை. நைட் 12:30 கிட்ட பெயின் வந்துச்சு, தென் பை 2:41 பாய் பேபி பிறந்துட்டார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாமல் இருந்தது. அந்த லைவ் போனேன், அப்படியே அதுலேருந்து சில மணி நேரத்துலேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து கரெக்டாக நடந்துச்சு. நானே இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கூட டெலிவரி சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்றைக்கே கொஞ்சம் அவர்ஸ்லேயும் நடந்ததால் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ விஷஸ் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இவ்வளோ லைக்ஸு, இவ்வளோ கமெண்ட்ஸு, அந்த கமெண்ட்ஸில் அவ்வளோ விஷஸ், அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் என்னோட குட்டி பையனுக்கு. ஸோ நான் எப்போவுமே எல்லாரோட கமெண்ட்டுக்குமே மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த தடவை ரிப்ளை பண்ண முடியாதது காரணம், நான் கரெக்டாக அந்த ஒரு 7 நாள் 1 வாரம் இருந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ நான் கூடவே இருந்தேன், ஒய்ஃப் கூடவே டே அண்ட் நைட் அங்கேயே இருந்ததுனால என்னால் வந்து சரியாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. யாரும் கோச்சுக்காதீங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ ரெண்டு பேருமே சேஃபாக இருக்காங்க, அம்மா பையன் ரெண்டு பேருமே சேஃபாக இருக்காங்க. ஸோ நானும் பேக் டு ஒர்க். அண்ட் அதை பற்றி ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தான் நான் குரூப் டி ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா, டிவி லிஸ்ட் வந்தது இல்லையா, அப்போது நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயாச்சு. இனிமே எல்லாமே ரெகுலராக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். லைக் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, கம்ப்ளீட் இங்கிலீஷ் கிராமர் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயும் லேர்ன் வித் விக்னேஷ்னு டைப் பண்ணலாம், இல்லை கீழே ஆப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் ஹோம் இருக்கும், பக்கத்தில் கோர்ஸுன்னு இருக்கும். கோர்ஸ் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இங்கே ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் இருக்குது, இது ரயில்வேக்காக, இது சயின்ஸ் கோர்ஸ், இது எஸ்எஸ்சியோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ், இது ரீசனிங், இது என்னோட பழைய கோர்ஸ். ஸோ இங்கிலீஷே இல்லை இல்லையா, எஸ் இதுதான் பெரிய சர்ப்ரைஸே. என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இங்கிலீஷை நான் யூடியூப்பில் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கம்ப்ளீட் இங்கிலீஷ் கிராமர் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங், அந்த கிராமர் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அண்ட் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப்பில் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீயே கிடையாது. மேக்ஸிமம் லைக், மேக்ஸிமம் ஷேர், மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதுமானது. ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சில மந்த்ஸ்லேருந்து எனக்கு வந்த பயங்கரமான ரெக்வஸ்ட்டே இது தான். அதாவது நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒன்று என்னோட மேக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை என்னோட ரீசனிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை என்னோட சயின்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா. இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண சில மந்த்ஸ்லேருந்தே எனக்கு வந்த பயங்கரமான ரெக்வஸ்ட்டில் இந்த இங்கிலீஷ் தான் உண்டு. இங்கிலீஷே வராது ப்ரோ, இங்கிலீஷே வராதுன்னு ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக உங்களுக்கு இப்போவே சொல்ல முடியும். லைக் என் சேனல் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு மேக்ஸே வராது, மேக்ஸே வராது. ஸோ அந்த மேக்ஸே வராது அப்படின்னு சொன்னவங்க தான் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க ரயில்வேல, எஸ்எஸ்சிலையும் சரி, எஸ்எஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லையும் சரி. ஸோ அதனால்
நான் ஸ்டார்ட் பண்ற இங்கிலீஷும் அந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஃபீல் ஒன்று கொண்டு வருவோம் இல்லையா, உங்களோட மேத்ஸ்லையும் சரி, ரீசனிங்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, அதே மாதிரியான அந்த ஃபீல், அந்த கான்ஃபிடென்ட், அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கான ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், லைக் ஒய்ஃபோட டெலிவரிக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவே அதுதான் நினைக்கிறேன். எம்டிஎஸோட ஒரு கம்ப்ளீட் செட்டு, இங்கிலீஷ் செட்டு வந்து நான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து சூப்பராக போயிருந்தது. ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது, நல்ல வியூஸ், நிறைய கமெண்ட்ஸும், நல்ல இன்ட்ராக்ஷனோட போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் வந்தால் போகும், இங்கிலீஷ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் பிளான் பண்ணேன், இதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ பிக் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இங்கிலீஷ் உங்களுக்கு யூடியூப்பில் நான் கவர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வீக்லி 3-4 வீடியோஸ் தரேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி தரீங்க அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் யூடியூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போதே ஒரு விஷயம் கேட்பாங்க, ப்ரோ எனக்கு இங்கிலீஷே வராது, இங்கிலீஷ்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்தால் நீங்கள் எடுக்கணும், ஜீரோ லெவலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரோட ரெக்வஸ்ட். ஸோ ஆஸ் பர் யுவர் ரெக்வஸ்ட், உங்களோட ரெக்வஸ்ட் படி ஜீரோ லெவலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜீரோ லெவல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, வாட் இஸ் இங்கிலீஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இப்போவும் காம்ப்ளிகேட்டட்னு நினைக்கிறது, அண்ட் நிறைய மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு காரணம், பேசிக்ஸை நிறைய பேருக்கு தெரியாது, பேசிக்ஸை பேசிக்ஸாக கவர் பண்ணணும். ஸோ நானே வந்து நிறையா சேனல் வந்து கம்மா க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிராமர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் கிராமர் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வீடியோ கொடுத்துட்டு அதோட வேர்புக்கு போயிடுறாங்க. வேர்பில் இருந்து அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கிலீஷ் கிராமர் உங்களுக்கு வந்து 0-0 லெவல் நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரியணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு சீக்வன்ஸாக வரணும், லாஸ்டில் தான் வேர்ப் எடுத்துகிட்டு வரணும், அட்வான்ஸ் வேர்ப் இருக்குது, தென் டென்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்த பிறகு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் போகும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி, எப்படி நம்ம மேக்ஸில் பேப்பர் பண்ணிடலாமல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இங்கிலீஷில் வரணும்னா இந்த சீக்வன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், சரியா? ஸோ இந்த கிராமர் கிளாஸஸ் நான் தரத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருக்கும் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜீரோ லெவலில் இருக்கோங்க, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன். அண்ட் மேக்ஸ் மாதிரி இது கிடையாது. ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இப்போ மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான சாப்டர், ஒரு ரேஷியோ சாப்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷம் இல்லை 5-15 நிமிஷம் கான்செப்டை கிளியராக பார்த்துக்கோங்க, இந்த கான்செப்டை கிளியராக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் வரக்கூடிய குவஷ்சன்ஸ்லாம் மைண்டில் அடிக்க முடியும்னு சொல்லுவேன். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அந்த 10-15 நிமிஷம் கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைண்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் இங்கிலீஷ் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிராமர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோலலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொண்டு வர முடியாது, எஸ்எஸ்சி கொஸ்டினை. ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொண்டு வரத்துக்கே நீங்கள் என்னோட ஒரு 10-12 வீடியோஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10-12 வீடியோஸ் என்னது, கம்ப்ளீட் பேசிக்ஸ் தான், அதில் எந்த ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டினும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஒரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இங்கிலீஷ் கிராமர் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஒரு ஆர்டராக பார்த்து சின்சியராக ஃபாலோ பண்ணும்போதுலாம் அதுலேருந்து ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், சரியா? ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுற வீடியோஸில் ப்ரோ என்ன ப்ரோ எம்டிஎஸ் எக்ஸாம் வருது டிஸ்கஸ் பண்ணுங்கள், சிஜிஎல் எக்ஸாம் வருது டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இங்கிலீஷில் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பேசிக்ஸ்ன்னு இருக்குது, அந்த பேசிக்ஸ்லாம் நான் கவர் பண்ண பிறகு தான் என்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போக முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெல்ல தெளிவாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைமில் மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக கொண்டு போவேன், ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நீங்களே சொல்லுவீங்க ஃப்ரம் டுமாரோ, நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் கிராமரோட வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் எனக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸில் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லாம் வேற லெவல், சும்மா நான் வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து ஒரு விக்னேஷ் ப்ரோ லேர்ன் வித் விக்னேஷ் இருக்கேன் அப்படின்னா அது காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் தான். ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ்க்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி இங்கிலீஷ் டஃப் இல்லை, சரியா? ஃபஸ்ட் அந்த மாதிரி மைண்ட் செட் எடுத்துருங்க, ப்ரோ இது எனக்கு வராது, அது எனக்கு வராதுங்கிற மைண்ட் செட் எடுத்துருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், தென் நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக
உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டையும் நான் தருவேன், செலெக்ஷனையும் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். நடுவில் ஒரு பிரேக் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டது. இப்போது ரெண்டு பேருமே சேஃபாக இருக்காங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.